வெரி குட் மார்னிங் மைடியர் எல்கேஜி குட்டீஸ் வெல்கம் டு சயின்ஸ் கிளாஸ் டுடே வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் த டாபிக்ஸ் ஆஃப் நேம்ஸ் அம் பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம்னா சயின்ஸில் சில பேர்ட்ஸுடைய நேம்ஸை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகே நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா ஒரு ஊரில் ராமு அப்படிங்கிற ஒரு பாய் இருந்தான் ஓகே அந்த பாய் நேம் என்னது ராமு அந்த ராமு உடைய அப்பா என்ன பண்ணுவாராம் வெளியூருக்கெல்லாம் போகும்போது தன்னுடைய பையன்கிட்ட சொல்லுவாராம் ராமு கிட்ட சொல்லுவாராம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோட்ஸையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் கோட்னா என்னது ஆடு கோட்டுடைய ஏங் ஒன்ன என்ன சொல்லுவோம் கிட் ஓகே ஸோ ராமு வீட்டில் நிறையா கோட்ஸ் அண்டு கிட் எல்லாம் இருந்துச்சான் அப்போது ராமுடைய அப்பா சொன்னாராம் நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போகிறேன் நீ தான் ராமு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஆடையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சான் இந்த ராமு சரியான ஆச்சே இவன் எப்படி நம்ம ஆட்டுக்குட்டி மற்ற ஆடு எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாராம் இருந்தாலும் அவருக்கு அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டி இருந்த சுச்சுவேஷன்னால் அவர் வந்து ஊருக்கு போயிட்டாராம் மறாவது நாள் இந்த ராமு என்ன பண்ணானா எல்லா ஆடுங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு வயலுக்கு போனானா சரியா அந்த வயலில் எல்லா ஆடும் அங்கே இருக்கக்கூடிய புல் சாப்பிட்டுட்டு இருந்துதான் இந்த ராமுனால் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காரவே முடியலையாம் ரொம்ப போர் அடிச்சுதான் அப்போ இந்த ராமு என்ன பண்ணானா அந்த வயல்ல எல்லாரும் வேலை செஞ்சிட்ருந்தாங்களாம் அவங்க கிட்ட போய் ஐயோ புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லி கத்தனானா ராமு புளி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன அந்த வயலில் வேலை செஞ்சிட்ருக்க கூடிய எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் கம்பு அந்த புலி அடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் குச்சி கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் எடுத்துட்டு வந்து ராமு கிட்ட கேட்டாங்களாம் எங்கே ராமு புலி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு இந்த ராமு சொன்னானா நான் பொய் சொன்னேன் நான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அங்கேருந்து அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சான் நீ சரியான பேட் பாய் ராமு அப்படின்னு சொல்லி அந்த ராமுவை நல்லா திட்டினாங்களாம் திட்டிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம் நாளும் இந்த ராம என்ன பண்ணானா அதே மாதிரி பண்ணானா எல்லாரும் வயலில் வேலை செஞ்சிட்ருந்தாங்களாம் இந்த ராமுனால் சும்மா உட்கார முடியல எல்லா ஆடும் என்ன பண்ண போயிருச்சு புல் சாப்பிட போயிருச்சு இந்த ராம என்ன பண்ணானா அன்னைக்கும் அதே மாதிரி புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லி கற்றுனானாம் அவன் கத்துறதை கேட்டு மறுபடியும் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம் கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் புளி எங்கள் புளி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அன்னைக்கும் ராமு சொன்னானா நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா எல்லாருக்கும் சரியான கோவம் வந்துருச்சான் சரி நீ இப்படி தான் நீ சரியான பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ராமுவை நல்லா திட்டிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம் ஒரு நாள் இந்த ராமு என்ன பண்ணானா எப்போ மாதிரி அந்த ஆடு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்தானா எல்லா ஆடுமே எல்லா கோட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய கிராஸை புல்லை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துதான் அந்த டைம்ல ஒரு டைகர் வந்துச்சான் சரியா டைகரை பார்த்தோன்னே இந்த ராமு என்ன பண்ணானா ஒரு ஸ்டோனுக்கு ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டானா மறைஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீப்பிளையும் எல்லாத்தையும் பார்த்து சொன்னானா புலி வருது புலி வருது சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க உண்மையாவுமே உண்மையிலே புலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஆனால் யாருமே நம்பலையான் ஆமாம் இவன் இப்படி தான் டெய்லி சொல்லிகிட்ருக்கான் ஆனால் புளியே வரலை இவன் நல்லா பொய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவன் சொன்னதை காதில் வாங்கவே இல்லையா எல்லாரும் அவங்கவுங்க வேலையே பார்த்துட்ருந்தாங்களாம் ஆனால் உண்மையாக புள்ளி வந்துச்சான் புள்ளி வந்து என்ன பண்ணுச்சான் அவனுடைய ஒரு கோட்டை அப்படியே கடிச்சு சாப்பிட்ருச்சான் கடைசியாக ராமு என்ன பண்ணானா அங்கே இருக்க அங்கே இருந்தவங்கக்கிட்ட கேட்டானா நான் உண்மையை தானே சொன்னேன் நீங்கள் ஏன் யாரும் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்களாம் நீ இவ்வளோ நாள் பொய் தானே சொன்ன நீ வந்து இப்போ உண்மையை சொன்னாலுமே நாங்கள் அதை பொய்யுன்னு தான் நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ தான் ராமு என்ன பண்ணானா இனிமேல் நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் நம்ம உண்மையை சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணானா சரியா ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம டெய்லியும் பொய் பேசணும் அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லும்போது கூட யாரும் நம்ப மாட்டாங்க இனிமேல் யாரும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது ஓகே ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் ரிவிஷன் பண்ண போகிறோம் நேம்ஸ் அம் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்னா என்னது பறவைகள்ர்ட்ஸ்னால் பறவைகள் எல்லாரும் பேர்டை பார்த்துருப்பீங்க பேர்டெல்லாம் என்ன பண்ணோம் ஸ்கைல fly பண்ணோம் இன்றைக்கி நம்ம சில உடிய நேம்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணலாம் ஓகே ஓகே குட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேர்டுடைய நேம் என்னது crow எல்லாரும் கரெக்டாக சொல்லுவீங்க இந்த பிக்சரை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க இந்த பேர்டுடைய நேம் க்ரோ தமிழில் குரோவை நம்ம என்ன சொல்லுவோம் காகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு சரியா இந்த குரோ வந்து எப்படி இருக்கும் அறிவு திறன் இந்த குரோவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரோ எப்போவும் கூட்டமாக தான் அதாவது க்ரௌடாக தான் இருக்கும் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் தனித்தனியாலாம் இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த குரோவுக்கு ஃபுட்டு வைக்கிறோம் ஃபுட்டு வச்சா இந்த குரோ என்ன பண்ணுன்னு தெரியுமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ட பின்னாடி அந்த ஃபுட்டை நம்ம குரோ ஒரு குரோவுக்கு வச்ச ஃபுட்டை அதோடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த குரோவும் சாப்பிடும் சரியா ஸோ நம்ம கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலான்னா ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இந்த க்ரோ எதெல்லாம் சாப்பிடுன்னா இன்செக்ட்ஸ் சீட்ஸ் கிரைன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் க்ரோ வந்து இன்செக்ட் சாப்பிடும் இன்செக்ட்னா என்னது பூச்சி சரியா பூச்சியை சாப்பிடும் சீட்ஸுங்கிறது விதைகள் விதையை சாப்பிடும் அதுக்கப்புறம் தானியங்கள் பழங்கள் இது எல்லாத்தையுமே இந்த குரோ சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரோவை நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கேவஞ்சஸ்னா என்னது துப்புரவாளர் சரியா இப்போ இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸை நீட்டாகவும் க்னாகவும் வச்சுப்பாங்க அதே மாதிரி குரோவை என்ன சொல்கிறாங்க நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிகாஸ் த ஈட் டெட் அனிமல்ஸ் அண்ட் ஹென்ஸ் கீப் த என்விரான்மெண்ட் நீட் அண்ட் கிளீன் இந்த க்ரோ வந்து என்ன பண்ணுன்னா இறந்து போன சரியா இறந்து போன அனிமல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடும் அது அப்படி சாப்பிட்றனால தான் நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி எப்படி இருக்குது நம்ம சுற்றுச்சூழல் வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது ஸோ குரோவை என்ன சொல்கிறாங்க நேச்சுரல் ஸ்கேவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த காக்கா எப்படி கத்துதுன்னு சொல்லி பார்க்கலாமா குரோவுடைய சவுண்ட் எல்லாரும் கேட்டிருப்போம் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த குரோ எப்படி கத்துதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த காக்கா எப்படி கத்துது பாருங்களே காக்கா எப்படி கத்துச்சு கா கா அப்படின்னு சொல்லி கத்துச்சு ஸோ நம்ம இந்த க்ரோ கத்துறத என்ன சொல்கிறோம் காகம் என்ன பண்ணும் கரையும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த க்ரோ என்ன பண்ணும் ஃப்ளை பண்ணும் க்ரோக்கு விங்ஸ் இருக்குது ரக்கை இருக்குது அதனால க்ரோ என்ன பண்ணும் ஃப்ளை பண்ணும் ஸ்கைலெலாம் அழகாக குரோ பறக்கும் இந்த க்ரோ என்ன கலரில் இருக்குது காக்கா என்ன கலரில் இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் பிளாக்னால் என்ன கலர் கருப்பு சரியா கருப்பு கலரில் காக்கா இருக்கும் சில பிளேஸில் எல்லாம் ஒயிட் கலர்லேயும் காக்கா இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டி க்ரோ தேர்ஸ்டே க்ரோ இந்த ஸ்டோரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தேர்ஸ்டேனா என்னது ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கிறது சரியா ஒரு நாள் ஒரு குரோக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருந்துச்சான் ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சான் அந்த குரோ என்ன பண்ணுச்சான் தண்ணி தேடி ஃப்ளை பண்ணிகிட்டே இருந்துச்சான் தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு பானையில் தண்ணி இருந்து தான் ஓகே ஒரு பாட்டில் தண்ணி இருந்துச்சான் ஆகா நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருச்சு நம்மளுடைய தாகம் தண்ணியே போகுது சரி நம்ம இந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துச்சான் கீழே வந்து பார்க்கும்போது அந்த பாட்டில் இருந்த தண்ணி ரொம்ப அடியில் இருந்துதான் ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சான் அந்த குரோவும் என்ன பண்ணுச்சான் தன்னுடைய வாயை விட்டு அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ண பார்த்துச்சான் அதனால குடிக்கவே முடியலையாம் அந்த தண்ணி ரொம்ப கீழே இருந்தனால அந்த குரோனால் குடிக்க முடியல இந்த குரோ எப்படிப்பட்ட குரோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குரோ சரியா எல்லா காக்காவும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அதாவது ரொம்ப அறிவானதாக இருக்கும் அறிவுத்திறன் வந்து இந்த பேர்டுக்கு ரொம்ப அதிகம் அதனால இந்த காக்கா என்ன பண்ணிச்சான் கீழே இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்டோனை எடுத்து அந்த பாட்குள்ளே போட்டுச்சான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல் இருக்கு இல்லையா அந்த கல்லை எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டுச்சான் அந்த பானைக்குள்ளே கல்லை போட்டோன்னே கீழே இருந்த தண்ணி என்னாச்சு மேலே வந்துருச்சான் காக்காவும் தன்னுடைய தாகம் தீர அங்கேருந்த வாட்டரை நல்லா ட்ரிங்க் பண்ணுச்சா எல்லோரும் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே ஸோ க்ரோ வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பேர்டு ரொம்ப அறிவுத்திறன் வந்து இந்த பேர்டுக்கு அதிகமாக இருக்கும் இந்த க்ரோலாம் எங்கே இருக்கும் ட்ரீல இருக்கும் சரியா இப்போ நம்மெல்லாம் வீட்டில் இருக்கும் நம்மளாம் எங்கே வாழ்கிறோம் எங்கே இருந்துகிட்ருக்கோ நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அதே மாதிரி இந்த குரோலாம் என்ன பண்ணுன்னா ட்ரீயில் ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டில் தான் இந்த குரோவும் இருக்கும் எல்லா பேர்ட்ஸுமே கூடு கட்டும் கூடுக்கு இங்கிலீஷில் நெஸ்ட்டு சரியா பேர்டுடைய ஹோமுக்கு இங்கிலீஷில் நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நெஸ்டில் தான் எல்லா பேர்டும் இருக்கும் அதே மாதிரி இந்த காக்காவும் மரத்தில் இரு மரத்தில் ஒரு கூடு கட்டி அந்த கூட்டில் தான் இந்த காக்கா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேர்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேரோ இந்த பேர்டுடைய நேம் என்னது ஸ்பேரோ இந்த ஸ்பேரோவுக்கு பியூட்டிஃபுல் வாய்ஸஸ் இருக்குமா இந்த ஸ்பேரோடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அதோடைய குரல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்பேரோ அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குமா ஓகே இந்த ஸ்பேரோ எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது ட்வெண்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் கிராம் வெயிட்டில் தான் இந்த ஸ்பேரோ வந்து இருக்குது ஸ்பேரோடைய இனம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கான் ஸ்பேரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கான் எதுனாலன்னா இந்த செல்ஃபோன் டவர்லாம் இப்போ அதிகமாக வந்துருச்சு இல்லையா அதனாலையே இந்த சிட்டுக்குருவி எல்லாமே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்பேரோவை தமிழில் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்கிறோம் சில ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பேரோவை பெட்பேர்டாக வளர்ப்பாங்களாம் பெட்டுன்னா என்னது செல்ல பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா சில வீட்டிலெலாம் என்ன பண்ணுவாங்க டாகை வந்து வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டை வளர்ப்பாங்க அதே மாதிரி சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பேரோவை பெட்பேர்டாக வளர்ப்பாங்க இந்த ஸ்பேரோ பாருங்களேன் என்ன பண்ணுது சீடை வந்து சாப்பிடுது க்ரோ என்னெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்செக்ட் சாப்பிடும் சீட்ஸ் கிரைன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பட் இந்த ஸ்பேரோ வந்து கிரெயின்ஸையும் சீட்ஸையும் தான் சாப்பிடும் ஓகே நம்ம அரிசி எல்லாம் போட்டோம்னா இந்த ஸ்பேரோ என்ன பண்ணும் அழகாக அதை வந்து சாப்பிடும் நம்ம பக்கத்தில் போனோம்னா பறந்து போயிடும் ஏன்னா இது ரொம்ப பயப்படும் சரியா நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படாமல் தைரியமாக வரும் ஆனால் பழகுற வரைக்கும் என்ன பண்ணும் வரவே வராது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப எல்லோரும் பயந்தீங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க ரொம்ப பயந்துகிட்ருந்தீங்க ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த போர்டெல்லாம் என்ன பண்ணுன்னா பழகிற வரைக்கும் ரொம்ப பயப்படும் பழகிருச்சு அப்படின்னா நம்ம கூட நல்லா அட்டாச் ஆயிரும் ஓகே இந்த ஸ்பேரோ பாருங்களேன் ஸ்மாலாக இருக்குது என்ன கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர்லேயும் ஸ்பேரோ இருக்குது சரியா இந்த ஸ்பேரோ பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஸ்பேரோடைய லைஃப் டியூரேஷன் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் அதாவது பதிமூணு வருஷம் வரையும் தான் இந்த ஸ்பேரோ சிட்டுக்குருவி வந்து இருக்குமா அதுக்கப்புறம் இதோட லைஃப் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளாம் அப்படியே நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் நம்ம இவ்வளோ காலந்தான் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கா இல்லை நம்மளால் கடவுள் வந்து நிறையா லைஃப் ஸ்பேனை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டெய்லியும் காடுக்கு தேங்க் பண்ணணும் அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை வந்து நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும் நல்லதே செய்யணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்டர்ஸுக்கு ஒபே பண்ணணும் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நடக்கணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேர்டு பார்க்க போகிறோம்னா பேரட் இந்த பேர்டுடைய நேம் என்னது பேரட் பேரட்னா தமிழ் என்ன சொல்லுவோம் கிளி ஓகேவா அந்த பேரட்டுடைய மூக்கை பாருங்களேன் அதோடைய பீக் எப்படி இருக்குது ரெட் கலரில் இருக்குது பேரட்டுடைய பீக் வந்து ரெட் கலரில் இருக்குது அதோடைய பாடி வந்து கிரீன் கலரில் இருக்குது பேரட் பார்க்கறதுக்கு என்ன கலரில் இருக்குது க்ரீன் கலரில் பச்சை கலரில் இருக்குது அதோடைய மூக்கு மட்டும் ரெட் கலரில் இருக்குது இந்த பேரட்டை தமிழில் என்ன சொல்லுவோம் கிளின்னு சொல்லி சொல்லுவோம் அது க்ரீன் கலராக இருக்கிறனால பச்சை கிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இந்த பேரட் எதெல்லாம் சாப்பிடுவோம் சீட்ஸை சாப்பிடும் ஃப்ரூட்டை சாப்பிடுவோம் இன்செக்ட்ஸு இது எல்லாத்தையுமே இந்த பேரட் வந்து சாப்பிடும் இந்த பேரட் என்ன பண்ணும் அழகா பேசும் சரியா இந்த பேரட் வந்து நம்ம அதுக்கு ட்ரைன் பண்ணோம்னா ட்ரைனிங் கொடுத்தோம்னா பேரட் அழகா பேசும் கிளி என்ன பண்ணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மோஸ்டா க்ரீன் கலர்ல பேரட்டை பார்த்துருப்போம் அந்த க்ரீன் கலர்ல தவிர்த்து நிறைய மல்டி கலர்லயும் பேரட் இருக்கு ஓகேவா அந்த பேரட் தமிழ்ல என்ன சொல்லுவோம் பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பேரட்ய சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா எல்லாரும் லிசன் பண்ணுங்க இப்ப பேரட்டுடைய சவுண்டை நம்ம கேட்க போகிறோம் எல்லாரும் பேரட் எப்படி கத்துச்சுன்னு பாத்தீங்களா கிளி என்ன பண்ணுச்சு கீச்சு கீச்சுன்னு அழகா கத்துச்சு சோ கிளி என்ன சொல்லுவாங்க கிளி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா கிளி நம்ம கூட அழகா பேசும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பேர்டு பார்க்க போறோம் அப்படின்னா பீஜன் இந்த பேர்டுடைய நேம் என்னது பீஜன் இந்த பீஜன் உடைய அனதர் நேம் டவ் ஓகே தமிழ்ல என்ன சொல்லுவோன்னா இத புறா அப்படின்னு சொல்லுவோம் இந்த புறா எதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் மோஸ்டா எல்லா பேர்ட்ஸுமே சீட்ஸையும் இன்செக்ட்ஸையும் சாப்பிடுது சீட்ஸ் அப்படிங்கிறது விதைகள் இன்செக்ட் அப்படின்னா பூச்சிகள் சரியா எல்லா போர்டுமே சீட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ சாப்பிடுது அதே மாதிரி எல்லா போர்டு என்ன பண்ணும் ட்ரீல கூடு கட்டி வாழும் அதே மாதிரிதான் இந்த புறாவும் ட்ரீல நெஸ்ட பில்ட் பண்ணி அதுல ஸ்டே பண்ணும் ஓகே இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஏதாவது ஒரு மெசேஜ உங்களுக்கு சொல்லணும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் மெசேஜ் வந்து அது மூலமா நம்ம சென்ட் பண்ணுவோம் பட் அந்த ஏன்ஷியன் டைமில் பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த புறாவுடைய காலில் சொல்ல வேண்டிய மெசேஜாக மற்றவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு சீட்டில் எழுதி அந்த பேப்பரை அந்த புறாவுடைய காலில் கட்டி விடுவாங்க ஓகேவா அந்த புறா என்ன பண்ணுன்னா அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட போய் கரெக்டாக அந்த பேப்பரை வந்து கொடுக்கும் ஸோ புறாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம்லலாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுவோம் இல்லைன்னா கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருவோம் பட் அந்த பழைய காலத்துலலாம் சரியா முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துலெல்லாம் டெலிஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த புறாவை வச்சுதான் மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இந்த புறா எப்படி கத்துன்னு பார்த்துருக்கீங்களா புறா கத்துறத என்ன சொல்லுவோம் குணுகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல புறா குணுகும் காகம் கரையும் சொல்லி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி புறா வந்து குணுகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த புறாவுடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா எல்லாரும் லிசன் பண்ணுங்க புறா எப்படி கற்றுச்சின்னு கேட்டிங்களா இந்த புறா கத்துறத தான் என்ன சொல்கிறாங்க குணுகும் முணு இந்த புறா ஓகே நம்ம இந்த பீஜனை என்ன கலரில் பார்த்துருக்கோம் ஒயிட் கலரில் பீஜனை பார்த்துருக்கோம் ஆஷ் கலர்லேயும் இந்த பீஜனை நம்ம பார்த்துருக்கோம் பீஜனுடைய அனதர் நேம் என்னது டவ் ஓகேவா ஸோ பீஜன் அப்படின்னா தமிழில் புறா அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேர்டு பார்க்க போகிறோம் பீகாக் இந்த பேர்டுடைய நேம் பீகாக் இந்த பீகாக் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பீகாக் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேர்டு நம்மளுடைய நேஷ்னல் பேர்டு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் பீகாக் பீகாக் வந்து நம்மளுடைய தேசிய பறவை ஓகே பீகாக்கு லாங் ஃபெதர் இருக்கும் ஓகே அந்த ஃபெதர் எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் பீகாக் அப்படிங்கிறது ஒரு பாய் சரியா பாய் பீகாக்குக்கு தான் லாங் ஃபெதர் இருக்கும் கேர்ளாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் பீஹென் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே கேர்ளாக இருந்தால் அது பேர் பிஹென் பாயாக இருந்தா பீகாக் ஓகேவா பீகாக் எல்லாரும் எங்கே பார்த்துருப்போம் நம்மளால் ஃபாரஸ்டில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் சில இடத்துல எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயுமே பீகாக் வரும் இந்த பீகாக்லாம் என்ன பண்ணும் நம்ம ஏதாவது செடி வச்சுருந்தோன்னா அந்த செடி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஓகே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீகாக்கு லாங் ஃபெதர் இருக்கு இல்லையா அதனால் இந்த பீகாக்னால் ஃப்ளை பண்ண முடியும் பீகாக் என்ன பண்ணும் அழகாக ஃப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் மழை வரும்போது இப்போ வந்து ரெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெயின் வரக்கூடிய டைமில் பீகாக் என்ன பண்ணுன்னா அதோடைய ஃபெதரை விரித்து டான்ஸ் ஆடும் சரியா எல்லோரும் பார்த்துருக்கீங்களா பீகாக் அழகா டான்ஸ் ஆடும் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம இந்த பீகாக் எப்படி கத்துதுன்னு சொல்லி பார்க்கலாமா பீகாக்குடைய சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கலாம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும் கேட்டிங்களா பீகாக் எப்படி கத்துச்சுன்னு கேட்டிங்களா பீகாக்குடைய சவுண்ட் எப்படி இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தானே ஓகே இந்த பீகாக் கத்துறதை என்ன சொல்லுவோன்னா தமிழில் அகவும் ஓகே பீகாக்கை தமிழில் மயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது கத்துறதை அகவும் மயில் அகவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பீகாக் நம்மளுடைய நேஷ்னல் பேர்டு நம்மளுடைய நேஷ்னல் பேர்டு எதுன்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க பீகாக் பீகாக்கு தமிழில் மயில் ஓகே அடுத்ததான் நம்ம என்ன பேர்டு பார்க்க போகிறோம் புல்புல் இந்த பேர்டுடைய நேம் புல் புல் ஓகே தமிழில் இதை செம்புழை கொண்டை குருவி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்லுவோம் செம்புளை கொண்டை குருவி அதோடய தலையில் பாருங்களேன் ஒரு கொண்டை மாதிரி இருக்கிறனால ஷார்ட்டா கொண்டை குருவி அப்படின்னு புல்புல்ல நம்ம சொல்கிறோம் இந்த புல்புல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்டில் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரீல எல்லாத்துலேயுமே இந்த புல்புல் வந்து இருக்கும் இந்த புல்புல் வந்து லெவன் இயர்ஸ் அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து லெவன் இயர்ஸ் பதினோரு வருஷம் வந்து உயிரோடு இருக்கும் புல் என்னென்ன கலர்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா க்ரீன் கலரில் இருக்கும் அண்ட் ப்ரவுன் கலரில் இருக்கும் க்ரீன் புல்ஸ் அண்ட் ப்ரவுன் புல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பச்சை கலரில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அது க்ரீன் புல்ஸ் ப்ரவுன் கலரில் இருந்துச்சுன்னா அதை ப்ரவுன் புல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புல் புல்லுடைய வால் பாருங்கள் அதோடைய டெயில் வந்து நீளமாக இருக்குது எது அதோடைய டெயில் புல் புல்லுடைய டெயில் தெரியுதா எல்லாம் இருக்கும் இங்கே பாருங்க இதுதான் தான் புல்புல்லோடைய டெயில் டெயில்னா என்னது வால் அதோடைய வால் எப்படி இருக்குது ரொம்ப நீளமாக அதாவது லாங்காக இருக்குது அதோடைய நெக்கு நெக்குனா இது கழுத்து சரியா இதுதான் அதோடைய கழுத்து அதோடைய கழுத்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ புல்புல்லுக்கு லாங் டெயில் இருக்கு நெக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த புல் புல்லுடைய விங்ஸு தான் என்னது இரக்கை ஓகேவா அதோடைய ரக்கை வந்து ஷார்ட்டாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த புல்ல வந்து பெட் பேர்டாக வளர்க்குறாங்க வேற எந்த பேர்டை பெட் பேர்டாக வளர்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸ்பேரோ ஓகே ஸ்பேரோவையும் பேர்டாக வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பீஜன் அண்டு புல்புல் இது பேரட் இது எல்லாத்தையுமே பேட்பேர்டாக வளர்க்குறாங்க ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ஃபாரினர்ஸ்லாம் புல்புல்ல பேட்பேர்டாக வளர்ப்பாங்களாம் இந்த புல் எதெல்லாம் சாப்பிடுன்னு பார்த்தோம்னா எல்லா பேர்டு மாதிரியும் சீட்ஸை சாப்பிடுது ஃப்ரூட்ஸை வந்து இந்த புல்புல் சாப்பிடுது ஓகே ஸோ இந்த புல்புல்லை தமிழில் என்ன சொல்லுவோம் கொண்டை குருவி இன்னைக்கு நம்ம என்னென்ன பேர்டுடைய நேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் க்ரோ பார்த்தோம் ஸ்பேரோ பேரட் பீஜன் பீகாக் அண்ட் புல்புல் ஸோ மிஸ்ஸு உங்ககிட்ட நேம்ஸ் அம் பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும் இந்த பேர்டுடைய நேம்ஸை சொல்லணும் இன்னொரு டைம் பார்ப்போமா என்னென்ன பேர்டு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் க்ரோ ஸ்பேரோ பேரட் பீஜன் பீகாக் அண்ட் புல் புல் ஓகே ஸோ குட்டீஸ் எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க வீட்டில் இந்த போர்டுடைய நேம் எல்லாம் நல்லா சொல்லி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்